जानकीकान्तस्मरणे जय जय राम राम। सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद श्री सद्गुरुस्वामिनः जय। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां दये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। ஆன்மீகச்சாரல் மையன்பர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சிவசிந்தனையார்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய ஆன்மீகச்சாரலே இரண்டு விதமான நிகழ்வுகளை சொல்ல இருக்கின்றேன். முதலாக வருவது வியாச பூஜையை பற்றிய ஒரு சிந்தனை, இரண்டாவதாக வருவது எப்பொழுதும் போல் தினமும் வருகின்ற திருத்தல வரலாறு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் வருவது வியாச பூஜை. முனிவர்களிலே நான் வியாசர் என்கிறான் கண்ணன் பகவத்கீதையில். முனீனாமப்யகம் வியாசகா என்பது கீதாச்சாரியனுடைய வாக்கு. வியாசர்தான் நமக்கு இந்த வேதங்களை வகுத்து கொடுத்தவர். வியாசம் என்ற சொல்லிற்கு பகுத்தல் பிரித்தல் என்று ஒரு பொருள் காணப்படுகிறது. வேதங்களை தொகுத்ததால் வியாதவியாசர் என்று அவருக்கு ஒரு திருநாமம் ஏற்பட்டது. வேதாந்த பரமாக உள்ளவர்கள் வியாசரை குருவாக வழிபாடு செய்கின்றனர். அவர்களை வேதாந்தி என்றும் ஒரு அழைப்பர் ஒரு சிலர். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே கூட வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று ஒரு பதம் வருகிறது. அப்போ வியாசர் மகாவிஷ்ணு அம்சமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த மகாவிஷ்ணு அம்சமாக போற்றக்கூடிய வியாசரை வேதாந்திகள் அவரை வேதாந்த குரு பரம்பரையாக போற்றி வழிபாடு செய்கிறார்கள். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்ர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாஸ்ய பத்மபாதம் ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வாத்திகாரமன்யான் அஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இப்போ வேதாந்த குரு பரம்பரை வியாசரிலிருந்தே தொடர்கிறது. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியிலிருந்து தொடங்கி ஸ்ரீமன் நாராயணனுடைய புத்திரனாக இருக்கக்கூடியவர் பிரம்மா, அந்த பிரம்மாவின் புத்திரனாக இருக்கக்கூடியவர் வசிஷ்டர், அந்த வசிஷ்டனுடைய புத்திரனாக இருக்கக்கூடியவர் சக்தி, அந்த சக்தியின் புத்திரனாக இருக்கக்கூடியவர் பராசரர், அந்த பராசரனுடைய புத்திராக இருக்கக்கூடியவர் வியாசர், அவரின் புத்திரனாக இருக்கக்கூடியவர் சுகர், அந்த சுகருடைய சீடராக இருக்கக்கூடியவர் கௌடபாதர், அந்த கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்த பகவத்பாதர், அந்த கோவிந்த பகவத்பாதருடைய சிஷ்யர் ஸ்ரீ ஆதிசங்கரர் என்பது இந்த ஸ்லோகத்தின் ஒரு தாத்பரியமாகும். அந்த ஆதிசங்கருக்கும் நான்கு சிஷ்யர்கள் உண்டு. பத்மபாதர், தோடகர், அஸ்தாகமலர், சுரேஸ்வர ஆச்சாரியார் என்று இப்படி நமது குரு பரம்பரை தொடர்கிறது. அதனால தான் நம்ம சொல்லும்பொழுது சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம்
அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அப்புறம் நாராயணமூர்த்தியிலிருந்து தொடங்கி பிரம்மாவில் தொடங்கி வசிஷ்டருக்கு வந்து அப்புறம் வியாசருக்கு வந்து இதெல்லாம் நம்ம குரு பரம்பரை அப்படி பெரிய ஒரு லிஸ்ட்டு. இந்த வியாசருக்கு இன்னொரு பெயர் உண்டு, கிருஷ்ணத்வைபாயனர் என்ற ஒரு பெயர் வியாசருக்கும் உண்டு. அதில் இந்த வியாசர் தான் இந்த வேதங்களை அழகாக தொகுத்து நாலு பெயர்கிட்ட கொடுக்குறார். அதில் ரிக்வேதத்தை வந்து பைலரிடம் என்ற பைலரிடம் ஒரு சிஷ்யத்தை கொடுக்குறார். அப்புறம் யஜுர்வேதத்தை வைஷம்பாயனிடம் கொடுக்குறார். சாமவேதத்தை ஜைமினியிடம் ஒப்படைக்கிறார். சுமந்துபடம் அதரோண வேதத்தை இந்த நாலு பேருக்கும் வியாசர் உபதேசித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நான்கு வேதங்களையும் இவர்கள் மூலமாக உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே இன்றளவும் வேதம் பேசப்படுகிறதென்றெல்லாம் அதற்கு முன்னுதாரணமாக இருந்தவர் வேதவியாசர். இந்த வேதத்தை நான்காக பிரித்து நாலு பேர் கொடுத்தனாலே அவருக்கு வியாதவியாசர் என்ற ஒரு திருநாமம். இந்த நான்கு பேர்னால இன்னைக்கு வியாதம் வேதம் அகிலோ தர்மஹா என்று சொல்வார்கள். வேதம்தான் எல்லாத்துக்கும் அதாரிட்டியாக இருக்கக்கூடியது. விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வருது, வேதோ வேதவிதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித்கவகே வேதாஸ்திராணி விஜானம் ஏதம் ஜனார்த்தனாது. அப்படி வியாசர்னால இதெல்லாம் நமக்கு கிடைச்சது. அதே ஒரு காரியம் பண்ணால் நம்ம ஒரு கிருதக்கம் தெரிவிக்கணும். இது எப்பேற்பட்ட ஒரு லோகக்ஷேமார்த்தமான ஒரு காரியம். இந்த காரியத்தை வியாச பகவான் பண்ணினார். அதோடு கூட 11 புராணங்களையும் அவர் தான் நமக்கு தொகுத்து கொடுத்தார். அதில் அதுக்கப்புறம் பிரம்ம தத்துவத்தை சொல்லும் பிரம்மசூத்திரத்தையும் வியாசர் ஏற்படுத்தர் என்று பின்னாலே அவரது சுகருக்கு உபதேசித்தார் என்று சொல்லப்படுகிறது. நமது ஆச்சாரிய பரம்பரையில் வந்த ஆதிசங்கரர் அத்வைதத்தவரமாக இதற்கு உரை செய்திருக்கிறார். ஸ்ரீ ராமானுஜர் விசிஷ்டாத்வைத அந்த இதில் உரை செய்திருக்கிறார். ஸ்ரீ மத்வர் அந்த துவைதம் என்று சொல்லக்கூடிய அத்வைத மூலியமாக உரை செய்திருக்கிறார். ஸ்ரீகண்டாச்சாரியார் சைவ சித்தாந்தம் இப்படி விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். இந்த வியாசருடைய அந்த குருபாசூத்திரத்துக்கு ஆனால் எல்லாவற்றுக்கும் இது எத்தனை பேர் உரையதற்கு காரணமாக இருந்தவர் மூலகுருவாக இருந்தவர் வியாசர். அதனால தான் இந்த சாதுர்மாச விரதத்திலே சந்நியாசிகள் வியாசரை வழிபாடு செய்கிறார்கள் என்று நமது சனாதன தர்மங்கள் தெரிவிக்கின்றன. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த இது ஆரம்பிச்சு கொடுத்தோம், சாதுர்மாசி விரதம். நாளைக்கு வியாசருக்கு பூஜலி, நாளைக்கு தான் வியாசருக்கு பர்த்டே என்று கூட சொல்லலாம். நாளைக்கு அவருடைய பிறந்த நாள். அதனால தான் வியாசரை சொல்லும்போது மகாவிஷ்ணு நமக்கு ஞாபகம் வந்துடும், ஸ்ரீமன் நாராயண மந்திரும். வேதாந்த பரமா வேதாந்திகள் இப்படி இந்த பரம்பரையில் குரு பரம்பரையை சொல்கிறார்கள். குருமார்க்கு கோடி புண்ணியம், குரு இல்லா கல்வி குருட்டு கல்வி. கிருஷ்ணனை சொல்லும்போது கூட அவனே ஜெகத்குரு அப்படின்றது. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அதசி புஷ்பசங்காசம் ஆதனூ புரசோபிதம் ரத்னகங்கணகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பேர்பட்ட இந்த வேதங்களை வகுத்து கொடுத்ததால் பேர்பட்ட 11 புராணங்கள் மகாபாரதம் எல்லாத்தையும் நமக்கு மூலகர்த்தாவாக இருந்து எழுதி தந்தவர் வியாசர். இந்த வியாசருக்கு நாம் ஒரு கிருதஜ்ஞை தெரிவிக்கிறது. இந்த சன்னியாசிகள் இந்த சாதுர்மாசி விரதத்தில் நாளைக்கு இந்த வியாச பூஜை ஆரம்பித்து தான் அவர்கள் அந்த விரதத்தை தொடங்குவார்கள். அப்பேற்பட்ட நாமும் இந்த பாரத தேசத்தில் சனாதர்மத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா வியாசரை நம்ம மனசார நினைக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அதுதான் அடிக்கடி சொல்கிறது, வியாசாய விஷ்ணு ரூபாயம் வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதயம் வசிஷ்டாய நமோ நம. அதனால் சாதுர்மாச விரதம் வந்தால் நமக்கு வியாசருடைய ஞாபகம் வந்துவிடணும்.
ஒரு ஒரு பண்டிகையும் ஒரு ஒரு சுவாமி ஞாபகம் வரா மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த நமக்கு எல்லாத்தையும் நாங்கள் வேதங்களை வகுத்து கொடுத்தவர், பிரம்மசூத்திரத்தை எழுதி கொடுத்தவர், 15 புராணங்களை எழுதியவர், அப்பேற்பட்ட வியாசாச்சாரியாளுடைய திருவடிகளை நாம் எல்லோரும் நம்ம மனமாறு பூஜிக்க வேண்டும். அவளுடைய அருள் இருந்தாலே போரும், குருவருள் இருந்தால் திருவருள் தானாக கிடைக்கும். சீக்கிரம் நம்மளுடைய பிடிச்ச இந்த கரோனா இந்த வியாதிகள்லாம் சீக்கிரம் பாரத தேசிய விட்டு புறப்படும் என்று நான் அடியே நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி சாத்துர்மாசி விரதம் ஆரம்பித்தாச்சு. மகான்கள் பூஜை பூஜை பண்ண 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 அந்த வலிமையானது பாரத தேசத்தை கண்டிப்பாக காப்பாற்றும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். கல்யாண ரூபாய கலௌஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாத்தே கம்பாதிதிவ்யாயுஷத்கராய மாதாலயாதீச நமோ நமஸ்தே நாராயண 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 நாராயணாய ஹரே ஸ்ரீ குருவாயூரப்பா. நன்றி, நமஸ்காரம். கணபதிதாசன், மேற்கு மாம்பலம், சென்னை 33. தொடர்ந்து வருவது திருத்தல மகிமை. கூடினார் உமை தன்னோடு குறிப்புடை வேடம் கொண்டு கூடினார் உமை தன்னோடு குறிப்புடை வேடம் கொண்டு சோடினார் கங்கையாடே சுவரிடு சடையர் போதோ பாடினார் சாமரேதோ பைம்பொழில் பழனை மேயார் ஆடினார் காளி காண ஆலங்காட்டே அடிகடாரே. அப்பர் தேவாரம் திருவாலங்காடு. இன்றைய திருத்தல வரிசையிலே திரு அன்னியூர் என்ற திருத்தலத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம், தரிசிக்க இருக்கிறோம். சோழ நாட்டே காவிரியினுடைய வடகரையிலே 22வது தலமாக இருக்கக்கூடியது இந்த திரு அன்னியூர். இந்த ஸ்தலத்தில் என்ன விசேஷம்னா, வருணன் இங்கு பூஜித்து அருள் பெற்றிருக்கிறான். மழையை கொடுக்கக்கூடிய வருண பகவான் இந்த ஈஸ்வரனை வழிபட்டு அருள் பெற்றிருக்கிறான் என்று தல வரலாறு சொல்கிறது. இது நீடூருக்கு மேற்கே 3 மைல் தொலைவில் உள்ளது. இன்னொரு விசேஷம் இந்த ஸ்தலத்தில் என்ன அப்படின்னா, ஒரு 5 நாளைக்கு சூரிய பகவான் நேராக அந்த ஒளியானது லிங்கத்தின் மீது விழுந்து சூரிய வழிபாடு நடைபெறுகின்றது. பங்குனி மாதம் 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சூரிய பகவான் இந்த எம்பெருமான் மீது தன்னுடைய ஒளிக்கற்றையால் விழுந்து வழிபடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. சுவாமிக்கு பெயர் ஆபசகாயேஸ்வரர், அம்பாளுக்கு பெயர் பெரிய நாயகி, தீர்த்தம் வருண தீர்த்தம். இந்த ஆபசகாயேஸ்வரர் பெரிய நாயகி சமேத இந்த கோயிலுக்கு சலவிருஷம் எதுன்னா எலுமிச்சை மரம். திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் பாடப்பெற்ற ஒரு அற்புதமான சிவக்ஷேத்திரம் அன்னியூர். மேவும் ஆபசகாயர் மண்ணு பெரியம்மம் மகிழ் சிவகங்கை என்று ஒரு பழம்பாடல் சொல்கின்றது. மன்னியூர் இறை சென்னியார்பிறை அன்னியூர் அமரர் மண்ணு சோதியை என்று திருஞான சம்பந்தர் 1ஆம் திருமுறையை பதிவு செய்திருக்கிறார். அதாவது தலங்கள் தோறும் எழுந்தருள் இருந்தாலும் சென்னியில் இளம்புறை சூடி அன்னியூருள் எழுந்தருள் இருக்கின்ற எம் இறைவனே, நிலைபெற்ற சுயம்பிரகாச திருமேனே உடையவன் என்பது இந்த வரிகளின் பொருளாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருநாவுக்கரசனுடைய தேவாரத்தை பாடி இந்த அன்னியூர் திருத்தலத்திலே இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம். பாரியலைத்த
படுவெண்தலையிடன் பாருகளைத்த படுவெண்தலையிடன் நீருகளைத்த செம்மேனியன் நேரிழை போர் அழைத்த மிகோள் அரபு ஆட்டிய ஆறு அலைத்த சடை அந்நியூரே ஆறு அலைத்த சடை அந்நியூரே. மீண்டும் நாளை காலை மற்றொரு திருத்தலத்திலே சந்திப்போம். கணபதி தாசன், மேற்கு மாம்பலம், சென்னை 33. Like, share and subscribe to Anmika Saran.